வன்முறைகள் எதுவுமற்ற சுமூகமான முறையில் 2015 பொது தேர்தல் மிகவும் சாதாரணமாக இடம்பெற்று வருவதாக கொழும்பு மாநகர சபை மேயர் AJM முசமில் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் மிகவும் வன்முறையின்றி சாதாரணமாக நடந்த ஒரு தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது. யாருக்கும் இந்த தேர்தலை பற்றி ஏதாவது வன்முறைகள் எதுவும் இல்லாமல் இந்த தேர்தல் இது இந்த நாட்டிலே ஒரு சரித்திர வரலாற்றிலே எழுதப்படக்கூடிய ஒரு தேர்தல். இந்த நாட்டின் ஜனவரி 8 இந்த நாட்டிலே ஏற்பட்ட புரட்சி அரசு அரசி ராஜபக்ச அரசை மாற்றிய அந்த புரட்சியை இந்த தேர்தலில் மக்கள் நிராகரிக்க இந்த மக்கள் இதை திரும்பவும் அதற்கு ஒரு முத்திரையிடப் போகிறார்கள் அந்த நிராகரிப்புக்காக. ஆகவே இந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி நிச்சயமாக வெல்லும். தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தலைமையில் பிரதமராக ஒரு ஆட்சியை நாங்கள் அமைப்போம். ஐக்கிய கட்சியத்தின் ஆசனங்களை பெறும் ஆசனம் 115 மேல் எங்கள் நாங்கள் எடுப்போம் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. இன்று காலை கொழும்பு பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிப்பதற்காக தனது பாரியார் பெரோசா முசமிலுடன் வந்த முசமில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும் போதே இதனை தெரிவித்தார். எல்லா இடத்துக்கும் நான் போய் பார்த்தேன், பூத்தில் விசிட் பண்ணினேன். நான் நல்லபடியான முறையில் எல்லோரும் ஓட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சந்தோஷமான முறையில் அவங்களுக்கு இந்த முறை எப்பொழுதும் நடக்காத முறையில் இந்த முறை எல்லோரும் அழகான முறையில் பயம் இல்லாமல் சுதந்திரமாக ரோட்டில் போய் அவங்க பூத்தில் நின்று நல்லா ஓட் பண்ணுறாங்க. நான் நினைக்கிறேன் எல்லா மக்களும் எனக்கு நல்லபடியாக அவங்களோட வாக்க தந்து என்னை வெத்த வைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஜனவரி 8 ஏற்பட்ட புரட்சியை மறுபடியும் உறுதி செய்யும் வகையில் மக்கள் வாக்களித்து ஐக்கிய தேசிய கட்சியை பெருவெற்றியடைய செய்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை அங்கு கருத்துரைத்த ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் பெரோசா முசமில் மக்கள் வாக்களிப்பு நிலையங்கள் தோறும் அச்சமின்றி சுதந்திரமாக வாக்களிக்க செல்வதை அவதானிக்க முடிந்ததாக குறிப்பிட்டார்.